வணக்கம். தமிழாறும் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். பொது தேர்தல் 662 அதிகரித்த தேர்தல் விதிமீறல்கள். நாட்டில் ஒரு தேங்காய் கூட வாங்க முடியாமல் மக்கள் சிரமம். சாகர காரியவசம் கவலை. யாழில் திருமணமான ஒரே வருடத்தில் நிகழ்ந்த சோகம். மனைவி தவறான முடிவு. குறிப்பிடத்தக்க முன்னேற்றம். இலங்கை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிவிப்பு. யாழில் அடுத்தடுத்து 3 இளைஞர்கள் உயிரிழப்பு. சோகத்தில் பிரதேசவாசிகள். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 662 அதிகரித்துள்ளது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 215 முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு 427 முறைப்பாடுகளும் 15 ஏனைய முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 62 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் தேர்தல் குறித்த வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரை அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் வன்முறை சம்பவங்கள் 5 பதிவாகியுள்ளன. அதனடிப்படையில் இதுவரையான முறைப்பாடுகளில் 552 முறைப்பாடுகளுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் 140 முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. சீசல்ஸ் மற்றும் உகண்டா நாடுகளின் பணத்தை புதிய ஜனாதிபதி மிக விரைவில் இலங்கைக்கு வரவழைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கி மக்களின் வாழ்க்கை சுமையை இலகுவாக்குவார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நாட்டு மக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு 69 லட்சம் மற்றும் பாராளுமன்றத்திற்கு 3/2 பங்கு அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை உருவாக்குவார்கள் என்பதை நாம் அறிவோம். மிகுந்த நம்பிக்கையுடன் 2019-2020 காலகட்டத்தில் இந்த நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் கோவிட் தொற்று நோய் மற்றும் வருமான இழப்பு காரணமாக நாடு நீண்ட காலமாக மூடப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த நாட்டின் பொருளாதாரம் மிகவும் கடினமான சூழ்நிலையில் உள்ளது. ஆனால் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு நாடு மூடப்பட்டமையும் கோவிட் தொற்றின் விளைவும் தான் காரணம். அதற்கு முன்னர் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது மிக பெரும் கடனை பெற்றுக் கொண்டார்கள் எனவும் இந்த ராஜபக்சர்கள் மக்களுக்கு மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடனின் அளவு நாட்டின் பொருளாதாரத்தின் மீது பெரும் சுமையாக இருந்தது. இந்நாட்டின் அந்நிய செலாவளி வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு இந்நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது என்பது மக்கள் மனதில் புகுத்தப்பட்ட உண்மை. ஆனால் இந்த நாட்டிலிருந்து பணத்தை திருடி வெளிநாடுகளுக்கு அனுப்பிய பிறகு இந்த நாடு வீழ்ச்சியடைந்ததென்று நீங்கள் மக்களிடம் சொன்னீர்கள் என்றால் அதை நிரூபிக்க மக்கள் காத்திருக்கிறார்கள் என்பதை மாலியில் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். எனவே மேற்படி பணம் சீசல்ஸ் அல்லது உகண்டாவில் இருந்தால் உடனடியாக இலங்கைக்கு கொண்டு வந்து கடனை செலுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு தேங்காய் கூட வாங்க முடியாமல் மக்கள் சிரமப்படுகின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் திருமணமாகி ஒரு வருடத்தில் கணவர் உயிரிழந்த நிலையில் மனைவி உயிரை மாய்க்க முனைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் திருமணமாகி ஒரு வருடத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக நேற்று வியாழக்கிழமை உயிரிழந்துள்ளார். புலோலி தென்மேற்கு பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த சிவனேஸ்வரன் சிறிராஜ் என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தவருக்கு கடந்த 22ஆம் திகதி உடல் சுகவீனம் ஏற்பட்டது. இந்நிலையில் உறவினர்கள் அவரை மந்திகை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர். பின்னர் அன்றைய தினமே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இந்நிலையில் கணவனின் பிரிவை தாங்க முடியாமல் மனைவி பெருமளவான மாதிரிகள் உட்கொண்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசுபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் இதனை தெரிவித்தார். மேலும் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் எதிர்வரும் 3வது மீளாய்வை விரிவாக கண்காணிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை புதிய அரசாங்கம் நியமிக்கப்பட்டு குறுகிய காலம் ஒன்றும் எனது தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று கலந்துரையாடல்களுக்காகவும் அதிகாரிகளுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும் இலங்கைக்கு சென்றது. புதிய அரசாங்கத்துடனும் அவர்களது குழுவுடனும் நாங்கள் பல சுற்றுக்கள் மிகவும் வெற்றிகரமாக கலந்துரையாடல்களை நடத்தினோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறை பகுதியில் இளம் பாராளுமன்ற வேட்பாளர் திடீரென உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதேவேளை யாழ் வடமராட்சி பகுதியில் மின்சாரம் தாக்கி சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக அடிக்கடி சுகவீனமுற்று வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் சுகவீனமுற்ற நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 1 மணியளவில் உயிரிழந்துள்ளார். நெல்லியடி செல்லமுத்தோஸ் புடவை கடையில் நீண்ட காலமாக பணிபுரிந்து வந்த கரவட்டி கப்புது பகுதியைச் சேர்ந்த மகேந்திரம் துசிகரன் என்ற 34 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேலும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று தினம் வியாழக்கிழமை உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறை கோவில் பகுதியைச் சேர்ந்த சிவதாஸ் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். இந்நிலையில் அடுத்தடுத்து 3 இளைஞர்களின் தொடர் உயிரிழப்பு வடமராட்சி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilarum.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.